Hi and welcome back to the channel. In this video, the concept of racing the part 2 video. In the video topic, how to choose a racing horse. That is, a racing horse. What we choose to choose a video. Special in the video, UK fencer Mr. Sivakumar, that is, Sri Lankan fencer Mr. Muzamil, personal experience share the video. So, video skip and like, comment, share and support. Subscribe to our channel. So, we will over video notification. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே ரேசிங் ஹோமஸ் எடுக்கக்கூடியவங்க ரெண்டு கேட்டகரிக்குள்ள கொண்டு வரலாம். அதில் ஃபஸ்ட் கேட்டகரி டிரெக்டாகவே சிக்ஸை வந்து பிரீடர்ஸ்டே இருந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த சிக்ஸ்களை வந்து ரேஸுக்கு கொண்டு போகிறவங்களாக இருப்பாங்க. அல்லது பார்த்தோம்னா ரெண்டாவது கேட்டகரிக்குள்ள வரக்கூடியவங்க டிரெக்டாகவே பிரீடர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த பிரீடர்ஸை தண்ட லெஃப்டில் ப்ரீட் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய சிக்ஸ்களை வந்து ரேஸுக்கு கொண்டு போவாங்க. ஸோ இப்படியான ரெண்டு கேட்டகரிஸில் இருக்கவங்க வந்து வேறான விஷயங்களை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரியை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க, அதாவது ஒரு ரேசிங் ஹோமாக சிக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த சிக்ஸை வந்து டிரெக்டாக ரேஸுக்கு கொண்டு போகிற ஐடியாவில் இருந்தாங்களா இருந்தால் இந்த கேட்டகரியில் இருக்கவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம், நாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நம்ம ஒரு சிக்ஸை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரீடர் வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு ரேசராக இல்லை அவர் ப்ரீடிங் பர்பஸுக்காக மட்டும் இந்த ரேசிங் ஹோமஸை வந்து ப்ரீட் பண்ணுறாருன்ற ஒரு விஷயத்தை வந்து கட்டாயம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோமா இருந்தால், நாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ரீடர் உண்மையிலேயே ஒரு ரேசராக இருந்தாரா இருந்தால் அவரோட முழு நோக்கமே வந்து தான் ஒரு வின்னர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும், அதாவது தன்னிட்ட வரக்கூடிய சிக்ஸலை வந்து ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின்னர்ஸாக வரணுமென்ற ஒரு முழு நோக்கத்தோடு தான் அவர் இந்த ப்ரீடிங் ஸ்டெப்பை ஆரம்பிப்பார். அதே நேரத்தில் ரேசிங் ஹோமஸுக்குரிய ப்ரீடிங் ஸ்டெப்ஸை வந்து சரியான முறையில் ஃபாலோ பண்ணுறதாலேயும் லைனேஜ் சம்மந்தமான அறிவுகளை கொண்டிருக்கிறதாலேயும் வரக்கூடிய சிக்ஸல் இயற்கையாகவே ஒரு இன்டெலிஜென்டான பேர்டாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பேர்டுகளில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ண வரதுக்குரிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ரீடர் வந்து ஒரு எக்கனாமிக் பர்பஸுக்காக ப்ரீட் பண்ணக்கூடியவராக இருந்தார் இருந்தால் அவர்கிட்டேருந்து வரக்கூடிய சிக்ஸல் வந்து சரியான ஒரு ப்ரீடிங் ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணாதனாலையும் அதை கேரிங் வந்து சரியான முறையில் கிடைக்காதாலையும் அதே நேரத்தில் லைனேஜ் சம்மந்தமான அறிவுகள் இல்லாத காரணத்தாலையும் பார்த்தமாக இருந்தால் வரக்கூடிய சிக்ஸலை வந்து நம்ம 100% நம்பி ரேஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்கும். ஸோ நாம் ஃபஸ்ட்டுக்கு பார்க்க வேண்டிய விஷயம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரீடர் வந்து உண்மையிலேயே ரேசராக அவர் என்ன ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாரு எவ்வாறு ப்ரீட் பண்ணுறாருன்ற தகவல் தெரிஞ்சிட்டு நம்ம போயிட்டு அவர்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பேர்ட்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக காணப்படும். ரெண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரஸ்ட் நம்பகத்தன்மை, அதாவது நாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த பேர்ட்ஸுக்குரிய ஓனர் சொல்லக்கூடிய புறா இது தானா, அவர் சொல்லக்கூடிய லைனேஜுக்குரிய புறாவா, அவர் தரக்கூடிய பெரியரிக்குரிய புறா தானா என்று ஒரு நம்பகத்தன்மையுடைய ஒருத்தட்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு சரியான லைனேஜை நம்மளோட லெஃப்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயமாக இருக்குது. அடுத்ததாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த கேரிங் ஸ்டெப்ஸ், அதாவது நாங்கள் வாங்க போகிற ப்ரீடரில் வந்து கேரிங் ஸ்டெப்ஸ் வந்து சரியான முறையில் இருக்குதா, அவர் கேரிங் ஸ்டெப்பை வந்து சரியான முறையில் ஃபாலோ பண்ணிக்கிறாருன்னு பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அதாவது ரேசிங் ஹோமஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து அது நெஸ்ட் அவுட் ஆகும் வரைக்கும் அதுக்குரிய விட்டமின்ஸ் மினரல்ஸோடு சேர்ந்து அதுக்குரிய கேரிங்கை வந்து சரியான முறையில் கொடுத்தால் மட்டும்தான் அந்த பேர்ட்ஸில் ஞாபக சக்தியோடு சேர்த்து அதோட வளர்ச்சி வந்து முழுமையாக இருக்கும். இவ்வாறு முழுமை பெற்ற புறாக்களால் மட்டும்தான் ரேஸில் வந்து அதோட மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸை தர இயலும். இந்த கேரிங் ஸ்டெப்பை வந்து சரியான முறையில் ஃபாலோ பண்ணாத இடத்துல பார்த்தோமா இருந்தால் அதோட வளர்ச்சி வந்து முழுமை பெறாததன் காரணமாக இந்த விஷயம் வந்து ஒரு ரேஸுக்கு போகும்போது அந்த புறாவை அந்த ரேஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இதையும் கவனிக்க வேண்டியது நமக்கு ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. அடுத்ததாக கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம் வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடிய பேர்டை வந்து லைனேஜ். இந்த லைனேஜை அவர் தரக்கூடிய பெடிகிரிலேருந்து தெளிவாகவே நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக நாம் வாங்கக்கூடிய பேர்டர் பேரன் பேரை வந்து பார்க்குறது மிக முக்கியமாக இருக்குது. அதாவது நாம் வாங்கக்கூடிய அந்த பேர்டர் பேரன் பேர் எத்தனை வின்னர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறன்ற விஷயம் மிக முக்கியமாக இருக்குது. என்ன தான் ஒரு வின்னர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேராக இருந்தாலும் நாம் வாங்கக்கூடிய சிக்ஸலை வந்து 100% அது வந்து ரேஸில் பெர்ஃபார்ம் பண்ணுமென்னு சொல்ல இயலாது. சம்டைம்ஸ் நாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பேர்டுகள் வந்து ரேஸில் சக்ஸஸ் தராமல் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம சரியான லைனேஜை வாங்கும்போது அந்த பேர்டை வந்து ஒரு ப்ரீடிங் பர்பஸுக்காக ஒரு குட் ப்ரீடராகவும் வரக்கூடிய சான்சஸ் இருக்கிறதால நம்ம லைனேஜை வந்து சரியான முறையில் சூஸ் பண்ணாமல் இருந்தால் வரக்கூடிய பேர்டு வந்து நம்மளோட லெஃப்ட்டுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான பேர்டாக எப்போவுமே இருக்கும். ஆகவே ஒரு சிக்ஸை நம்ம ரேசிங் பர்பஸுக்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது மேலே சொல்லப்பட்ட விஷயங்களை வந்து கருத்தில் கொள்வது மிக முக்கியமாக இருக்குது. அதோடு சேர்த்து அந்த பேர்டரை வந்து ஹெல்த்தோடு சேர்ந்து அதை நாம் ஹேண்டில் பண்ணி வாங்குறதும் ஒரு நல்ல பேர்டை நம்மளோட லெஃப்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது.
ரெண்டாவது கேட்டகரியில் வரவங்கள பார்த்தோமா இருந்தால் ஒரு ப்ரீடரை பர்ச்சேஸ் பண்ணி அந்த ப்ரீடர்லேருந்து வரக்கூடிய சிக்ஸ்களை வந்து ரேஸுக்கு கொண்டு வரவங்களாம் இருப்பாங்க. ஸோ இப்பானவங்க என்ன முறையில் அந்த பேர்ட்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கொள்ளலாம்ன்ற விஷயங்களை வந்து மிஸ்டர் சிவகுமார் மற்றும் மிஸ்டர் முசமில்ட அட்வைசஸோட இதை கண்டினியூ பண்ணலாம். வணக்கம். என்னென்றால் இதில் நான் காட்டப்போகிறது என்னென்றால், ஓல்ட் பேர்டை நல்ல ப்ரீடரோ இல்லையோன்று சில குவாலிட்டியை வச்சு செக் பண்ணலாம் விளங்குதோ. இனி அவர் ப்ரீட் பண்ணால் தான் தெரியும் அவர் நல்லவரோ நல்ல ப்ரீடரோ இல்லையோன்று. ஆனால் சர்டன் குவாலிட்டி வந்திருக்கணும் அவர் நல்ல ப்ரீடராக இருக்கிறதுக்கு, விளங்குதானே? அப்போ அந்த குவாலிட்டி அவர் உடம்புல இல்லை என்றால் அவர் பெருசாக ப்ரீடிங் கண்டவர் நான் தூக்க மாட்டேன், விளங்குதானே? ஓகே. கொண்டு வந்து ஆள் நல்ல லைட்டிங் பிக்கராக இருக்கணும், இப்போ கையில் வச்சுருக்க கைகளில் துள்ளி குதிச்சு கொண்டிருக்கணும் சுதந்திரமாக போகிறதுக்கு. அடுத்தது தன்னை சுற்றி போன்ற பிடிச்சி வச்சுருக்கீங்களா கூட என்ன நடக்குது போகுது வருதுண்டு அங்கே இங்கே சுத்தமத்தும் பார்த்து, அதே மாதிரி நேர்கோட்டில் இருக்கணும், உடம்பில் இருந்து டைல் வந்து நேர்கோட்டில் இருக்கணும், விளங்குதோ? நேர்கோட்டில் அந்த கையின்ற தைரியத்துக்கு ஏற்றது மாதிரி நேர்கோட்டில் இருக்கணும், எந்த விதத்துலையும் ஆள் விளண்டக்கூடாது, விளங்குதோ? அடுத்தது இதில் நீங்கள் சாதுவாக ப்ரெஷர் உண்டாக கொடுத்து பார்க்கலாம், அமுக்கி பார்க்கலாம். அமுக்கிக்கிட்டே அவர் அந்த இப்படி விரிச்சு கிரிச்சு விளையாட்டுகள் காட்டக்கூடாது, விளங்குதானே? என்றால் பேக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்ற அர்த்தம். அடுத்தது இது வந்து இந்த ஷோல்டர் போன் இருக்குல்லோ, இந்த ஷோல்டர் வந்து நல்ல மொத்தமாக இருக்கணும். மொத்தமாக இருந்தால் தான் அவர் திறம்பட ஃபாஸ்டாக பறந்து இந்த இப்படியான காற்றுலையும் பறந்து தன் இதை காட்டுவார், விளங்குதோ? திறமையை காட்ட முடியும். அப்போ இது முக்கிய இம்பார்ட்டண்டாக இருக்கணும். இதுக்குள்ளே இருக்கிற கேப் இருக்குல்ல, இந்த உடம்புக்கும் இதுக்கும் இடையில் இந்த இடத்துல இருக்கிற கேப் வந்து விரலை வச்சால் டைட்டாக இருக்கணும், விளங்குதான்? அப்படியான ப்ராப்ளம் இருக்கணும். அடுத்தது வந்து இந்த ப்ரஸ் இருக்குல்லோ, இந்த கீழ் போனுக்கு சைட்டில் எங்கள் அந்த விரலை வச்சு இப்படி பார்க்கணும், வைப்ரேஷன் தெரியணும். அப்படி ஆனால் பதட்டமாக இருக்கைக்குள்ள அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியாது, விளங்குதானே? அப்போ நீங்கள் நல்ல காமான ஒன்று இப்படி பிடிச்சு வச்சுருந்தீங்க என்றால் இதில் வைப்ரேஷன் தெரியும். வென்போன் வந்து இந்த இதில் இருக்க வென்போன் வந்து படு க்ளோஸாக இருக்கணும், சாது ஓப்பனாக இருந்தால் கூட எனக்கு பெருசாக பிடிக்காது. அதே மாதிரி இந்த புறா ஃபுல் ப்ளூவாக இருந்தாலோ ஃபுல் செக்கராக இருந்தாலோ, அதாவது உடம்பிலே இந்த விதத்துலேயும் வெள்ளறக்க வராமல் இருந்தால், இந்த நிகம் இருக்குல்லோ, நிகத்தை பார்த்தீங்கன்னா தெரியுமே இருக்குது வெள்ளை நிகம், விளங்குதோ? இந்த நிகம் வந்து வெள்ளியாக இருந்தது என்றால் ஆஸ் எ ப்ரீடராக நான் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன முறை எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக வரைக்கும் இருக்குது. அடுத்தது ப்ரீடராக இருக்கிறதுக்கு இதில் பேரங்களோட கையில் இருக்கிற கேப் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறதுல, விளங்குதோ? இவ்வளவு கேப் இருக்குன்னு பேரங்க, விளங்குதோ? ஒரே நேர்கோட்டில் போகாமல் உயரமாக இருக்கும், ஆறாவதை விட வேலு வந்து உயரமாக இருக்கும், விளங்குதோ? அப்படி இருந்தது என்றால் நல்ல ப்ரீடருக்கான தகுதி அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அதான் நான் பார்க்குறேன். அதோட விட எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் ஒழுங்காக அமைஞ்சிருந்து பெடிகிரி வந்து படை இம்பார்ட்டன்ட். பெடிகிரியில் வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து தூக்கல் ரேசஸ் இருக்கணும், இல்லையென்றால் தூக்கல் ரேசரை ப்ரொடியூஸ் பண்ணுற வின்னர் இருக்கணும். ஒரு ஒரு ஆள் ஜெயிச்சிருந்தார் என்றால், இல்லை நிறைய ரேஸ்களில் பங்கு பெற்று ரிசல்ட் இருந்தது என்றால், அவற்றை புள்ள வந்து தூக்கல் ரேசராக இருக்கணும், இல்லையென்றால் ரேசரை ப்ரொடியூஸ் பண்ணுற நல்ல வின்னராக இருக்கணும், விளங்குதான்? அப்போ வின்னர் ப்ரீடர் வின்னர் ப்ரீடர் இருக்கணுமே ஒழிய, அதை தவிர இந்த ப்ரீடருக்கு தமையன், இந்த ப்ரீடருக்கு தங்கச்சி, இந்த ரேசருக்கு தம்பி, தமக்கு அந்த சொந்தம் வந்தம், அவருக்கு மெச்சான் இந்த மாமன், அந்த சொந்தம் எனக்கு தேவையே இல்லை. பெடிகிரியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வின்னர்ஸ் இருக்கணும். புறா வந்து அந்த வின்னர்ஸை சொல்கிறதுக்கே தே மாதிரி உடம்பு தகுதி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படியான ஆக்களாக இருந்தால் கண்டிப்பாக நான் நிறைய ஓல்ட் பேர்டாக இருந்தால் வின்னர் என்ன ப்ரீடருக்கு ப்ரீடிங் கிளப்ஸுக்கு போடுறதுக்கு ஆக்களை செலக்ட் பண்ணுவேன். நன்றியா. புறாவினுடைய பேலன்ஸ் டைல் பேலன்ஸை பார்க்க போகிறோம். வால் அமைப்பு வந்து ஒத்த வால் அமைப்பாக இருக்கணும், சிங்கிள் டைல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வால்வினுடைய அமைப்பாக இருக்கணும். செகண்டரி விங், விண்ணு அதாவது சிறகனுடைய கடைசி பகுதி, இந்த முதல் இந்த பகுதி வந்து அடிப்பகுதி வந்து திக் அரைக்கணும். அதாவது ஒரு சிறகு நாங்கள் இப்படி பிறகெல்லாம் அமர்த்தும் போது இந்த சிறகனுடைய அனைத்து அந்த அப்படியே அது ஒரு கூட்டமாக அப்படியே அது இது செய்யணும். அதான் அந்த சிறகனுடைய அந்த குவாலிட்டி. அப்படி இன்னொரு இது வந்து புறாக்கள் வந்து நாங்கள் கையால ஹேண்டில் பண்ணி பார்க்கும்போது பிடிக்கும்போது அதனுடைய ஃபெதர்ஸ், அதனுடைய ஃபெதர்ஸ் வந்து சாஃப்ட் அரிக்கணும். இவ்வளோ நேரம் பார்த்த மாதிரி தான் நம்ம லெஃப்ட்டுக்கு ஒரு பேர்டை சூஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், அது ஒரு சிக்காக இருக்கலாம் அல்லது ஒரு ப்ரீடராக இருக்கலாம், எப்படியான பேர்டை வந்து சரியான முறைக்கு சூஸ் பண்ணணும்ன்ற விஷயங்களை தெளிவாக பார்த்துருக்கிறோம்னு நம்புகிறோம்.
ஸோ மேலே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபென்சஸ்ட்டு அனுபவத்தின் மூலமாக சொல்லப்பட்ட விஷயங்கள், அதாவது இது ஒரு மாற்ற முடியாத தியரி இல்லை. ஸோ ஒவ்வொரு ஃபென்சஸுமே வரக்கூடிய வின்னர்ஸில் இருக்கக்கூடிய அம்சங்களை அனலைஸ் பண்ணி சொல்லப்பட்ட விஷயங்களாக இருக்குது. மேலே சொல்லப்பட்ட விஷயங்களில் உள்ளடங்காத புறாக்களும் நிறையவே வின்னர்ஸாக இருக்குது, இருந்தாலும் அது ஒரு எக்ஸெப்ஷனான கேஸ். ஸோ பெரும்பாலான வின்னர்ஸ் எடுத்து பார்த்தோமா இருந்தால் மேலே சொல்லப்பட்ட அம்சங்களுக்குள்ள உள்ளடங்கக்கூடிய புறாக்களாக தான் காணப்படுது. ஆகவே இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து ஒரு பிரயோசனமான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. ஆதரவை தந்த அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி.